ஹே பார்ட்னர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க விஜய். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாசமா ப்ராக்டிஸ் பண்ணி கடைசியாக பிரசித்தியாவை ஈவெண்ட்டு கூப்பிட்டு வந்துட்டோம். நாங்கள் பிரசித்தியா ஈவெண்ட்டோட வென்யூல தான் இருக்கோம். ஒரு ரொம்ப எக்ஸைட்டடான மூமெண்ட்டு நம்ம திருவள்ளுவர் முன்னாள்லேருந்து பேசிட்டு இருக்கோம். திருவள்ளுவரோட இருக்கு. ஸோ இங்கே க்ரௌடு நல்லா இருக்கு, ஆர்கனைஸும் சூப்பராக பண்ணியிருக்காங்க, இந்த அட்மாஸ்பியரும் சூப்பராக இருக்கு. பிரசித்தியா நான் எப்பயும் போல ஒரு மேஜிக் பண்ணுவா நம்ம நினைக்கிறோம், நம்ம பயந்துட்டு இருப்போம், அங்கே ஒரு மேஜிக் கிரியேட் பண்ணுவா. இந்த டைம் ஓவர் எக்ஸ்பெக்டேஷன், மெச்சூரிட்டி லெவல் இருக்கு பாருங்க. நம்ம தான் பெரியவங்க பயப்பினாவெல்லாம் பயப்படுற மாதிரியே இல்ல. இருந்தாலும் ரெண்டு வாட்டி சரி, ரெண்டு படம் ஒரு டைரக்டர் எடுப்பாங்க, மூணாவது படம் ஊட்டிக்கோ, அந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் எனக்கு வந்துட்டு தான் இருக்கு. இருந்தாலும் ஒரு கான்பிடண்டோட எப்பயும் போல அந்த மேஜிக் அவ கிரியேட் பண்ணுவோம், நம்புவோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். காலையில் ஒரு வழியாக வந்துச்சு, ரெடி ஆயாச்சு. பிரசித்தியா வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வளையல் வாங்கினது கொஞ்சம் டைட்டாக இருக்கும், அங்கே போய் போட முடியாதுன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா சோப்பு தண்ணி வச்சு போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன் சின்னதாக வாங்கினோம்னா டான்ஸுக்கு ஆடுறப்போ கொஞ்சம் லூஸாக இருந்துச்சுன்னா அவங்களால ஆட முடியாதுன்னு இருக்காங்க, அப்படி வாங்கினோம். சோப்பை வச்சு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. பர்ஃபார்ம் பண்ண போகிறது என்னமோ எப்போ பார்த்தாலும் பிரசித்தியா தான். கூட்டிகிட்டு போகிறதுக்கு இவ்வளோ மேக்கப்பா அப்படின்ற மாதிரி ரெடி ஆகிறது நம்ம சரஸோட வேலை. இத பார்த்தாலும் பயந்துறாங்க, இருந்தாலும் அவ ரெடி ஆயிட்டு இருக்கா. கொஞ்சம் எண்ணிக்கை கம்மியாகும்ல. லாஸ்ட் மினிட் அரியப் தான் நம்மளோட கிளம்புற ஸ்ட்ராட்டஜி எப்பயுமே. பாருங்க சாம்பாரும் வந்து ரெடி ஆகல, அவங்க கிளம்பிட்டு ஸ்ட்ராட்டஜி. அது வந்து சாம்பாரும் எங்க நேரத்துக்கு வந்து ரெடி ஆகல, லேட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி இட்லி பொடி இட்லியை வச்சு படபடன்னு சாப்பிட்டுட்டு இருக்கோம். அரவை மிஷினில் அரைக்கிற மாதிரி சரசு அரைச்சிக்கிட்டு இருக்கா, கரைச்சி கரைச்சி கரைச்சின்னு. சசாம்பருக்கு ரெண்டு மாவத்துக்கு வைத்து கொடுத்துருக்கலாம் சரசு. ஃபீவர் அடிக்கல, நேற்று தான் அடிச்சுது. இருந்தாலும் கொஞ்சம் சேஃப்டிக்காக பிரசித்தியாவுக்கு வந்து சரசு மருந்து கொடுத்துட்டு இருக்கா, பேராசாட்டி மால். பிரசித்தியா நாங்கள் வேண்டாம் இங்கே இருக்கலாம்னு சொன்னா கூட பிரசித்தியா கேட்கல. பிரசித்தியா பரவாயில்ல, பிரசித்தியான்னு சொன்னது கூட அவ கேட்காம நான் ஆடுவேன்ட்டா, அப்படிதானே? ஓகேவா உனக்கு? பிரசித்தியாவும் அவங்க அப்பாவும் என்னைய கழட்டி விட்டு ஒரே ட்ரெஸ் போட்டுக்கிட்டாங்க, டாட் அண்ட் டாட்டர் ட்ரெஸ் தான். இங்கே பாருங்க, அப்படின்னு மண்டே கூட சீவல, டாட் அண்ட் டாட்டர் ட்ரெஸ். ஆமா, வாங்க வாங்க. ஒன்மீட்டு சத்தியம் ஒரு வழியாக அடித்து பிடிச்சி வென்யூ பிளேஸ்க்கு போயிட்டோம். வேறு லெவலில் பேனர் வச்சுருந்தாங்க என்ட்ரன்ஸ்லேயே. அப்படியே உள்ளே போனோம்னா என்ரோல் பண்ண சொன்னாங்க. என்ரோல் பண்ணிட்டு அங்கே இருந்த க்ரௌடை பார்த்து அப்படியே ஷாக் ஆகிட்டோம். அவ்வளோ கூட்டங்க, அத்தனை குழந்தைங்க வந்திருந்தாங்க. இங்கே இருக்கிற நம்பர் ஆஃப் கிட்ஸை பார்த்தா எனக்கே வீதியாகுது. இப்படி சொல்லக்கூடாது, எனக்கு டிஸ்கரேஜ் பண்ணக்கூடாது. ஆனால் என் பொண்ணு இருக்கு அப்படிங்களா, நான் நல்லது சொல்கிறேன், நான் கெட்டது சொல்கிறேன், அவள் காதுலேயே உழுவாது. காலையிலேருந்து நேரத்துலேருந்து நானும் அப்படியும் மாறி மாறி இப்படி பண்ணிடு அப்படி பண்ணி சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் அவள் அதெல்லாம் கேட்கறதில்ல, ஃபோன் இருக்குது எதாவது நோன்றது இப்படியே தான் போய். ஆனால் இவங்க ரொம்ப ஆர்கனைஸ்டாக பண்ணுறாங்க இந்த ஈவெண்ட்டை. நிறையா பேர் வந்திருக்காங்க, எவ்வளோ கிட்ஸ் வந்து நானே பார்க்கலன்னு எனக்கே கொஞ்சம் நர்வஸா இருக்கு. ஆனா பிரசித்தியா வந்து சூப்பரா டான்ஸ் ஆடிடுவா, அது எனக்கு தெரியும். பிரைஸ் வாங்குறாலும் அவங்க ஏதோ பார்ட்டிசிபேஷன் இஸ் மஸ், அது கண்டிப்பா சிறப்பா பண்ணிடுவாப்ல. நான் ஃபர்ஸ்ட் பிரைஸ், செகண்ட் பிரைஸ், தேர்ட் பிரைஸ். வா, இந்த அட்மாஸ்பியர் சூப்பரா இருக்கு. பசம் வீட் எங்க மாத்திட்டு வந்தலாம் போலாம், அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு. ஒரு கேட்டட் கம்யூனிட்டி. ஃபஸ்ட் டைம் நான் இங்கே வந்திருக்கேன், இதுக்கு முன்னாடி நான் இங்கே வந்ததே இல்லை. வழக்கம் போல் பிரசித்தியாவும் சரஸும் ட்ரெஸ்ஸு மாத்துறதுக்கு கிளம்பிட்டாங்க. என் அப்பா அதித்தனமாக இங்கே விட்டுட்டு ப்ரேயிங் ஃபார் மீ, உங்களோட பிளெஸிங்ஸ் அண்ட் லவ்வோட கண்டிப்பாக பிரசித்தியா இந்த டைம் வின் பண்ணுவான்ற ஒரு நம்பிக்கையில் இருக்கேன். பார்ப்போம் இந்த ட்ரெஸ். பிரசித்தியா காஸ்டியூம் போட்டா சூப்பராக இருக்குது. பிரசித்தியா இங்கே வா, சூப்பராக இருக்குது. இவங்களுக்கு மேக் ஓவர் பண்ணுறதுக்காக வசந்தி சிஸ்டர் வந்திருக்காங்க, மூக்குத்தி அம்மன் பண்ணாங்களா அந்த சிஸ்டர் வந்திருக்காங்க. நான் பண்ணியே அவன் பிரசித்தியாக எங்கள் வீட்டு பக்கத்தில் வந்திருப்பேங்கன்னு சொல்லி சண்டை போட்டு வந்திருக்காங்க. பிரசித்தியா அங்க பாருங்க, சிரிப்பு. பிரசித்தியாக்கு ஃபார்ம் வந்துருச்சு, ஃபீவர்லாம் பறந்துருச்சு. ஆரம்பிக்கலாமா அப்படின்ற மாதிரி பிரசித்தியா வந்து மேக்கப் போறதுக்கு முன்னாடி ஒரு மாதிரி இருப்பா. அந்த காஸ்டியூம்ஸ் எல்லாம் போட்டு மேக்கப் போட்டோன்னே வேற லெவல்ல ஃபயர் ஆயிருவா.
அதான் நான் ரெண்டு டைம் பார்த்துட்டு அந்த டைம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு கிடைக்குமான்னு பார்ப்போம். பிரசித்தியோட மாஸ்டர் வந்து ஹாரி மாஸ்டர் ஒன் வே ஸ்ட்ரீட்னு டான்ஸ் ஸ்கூல் திருச்சியில் வச்சிருக்கிறாங்க. அவர் பார்த்தீங்கன்னா சீரியஸாக சொல்கிறேன், இந்த அளவுக்கு டெடிகேட்டிவாக மெனக்கெட்டு பிரசித்தியாக்கு இப்படி பண்ணுமா அப்படி பண்ணுமா இதை இப்படி செய்யணும் அதை அப்படி செய்யணும் கடைசி நாள் முதற்கொண்டு அவரோட கத்துக்கிட்ட மொத்தத்தையும் பிரசித்தியார் சொல்லி கொடுத்துருந்தாரு. அவ்வளோ பிரசித்தியாக அவரை நம்புறாரு. ட்ரெஸ் இதாக போடணும், நாங்கள் முன்னாடி ஒரு ட்ரெஸ் ரெடி பண்ணிட்டுருந்தோம், இந்த ட்ரெஸ் தான் போடணும், இப்படிதான் பண்ணணும், மேக்கப் இப்படிதான் பண்ணணும். நேத்து சொல்றாரு விங்கு லைனர் போடாதீங்க, சைனீஸ் மாதிரி இருப்பா எங்க பிரசித்தியா, ஆனா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோ, ரொம்ப இழுத்துறாதீங்க, நான் ஒரு வீடியோல பார்த்தேன் அப்படின்னு சொல்றாரு. சோ மாஸ்டர் வந்து அந்த அளவுக்கு பிரசித்தியாவை நம்புறாரு. பிரசித்தியா மாஸ்டரோட நம்பிக்கையை காப்பாத்துவாளா பொறுத்திருந்து பாருங்க. இவளை மட்டும் குருக்கேத்த சிஷ்யன் இவ ப்ரூவ் பண்ணுவா. ஓகே நீங்க நம்பிக்கை இருந்தாலும் நான் காப்பாத்துவேன், நம்ம பாட்காஸ்ட் நம்பிக்கையை காப்பாத்துவேன், ஹாரி மாஸ்டரோட நம்பிக்கையை காப்பாத்துவேன், அம்மா அப்பா நம்பிக்கையை காப்பாத்துவேன். மறக்காம எனக்கு ப்ரே பண்ணிக்கோங்க பார்ட்னர்ஸ். குழந்தைக்காக பிள்ளைக்காக என்னென்னமோ பொறியின்னு இருக்கிறாரோ கொஞ்சம் பாவம் கஷ்டப்பட்டு டான்ஸ் ஆட போகுது, பசிக்கும், அடிக்கடி வர முடியாது. எனர்ஜி ட்ரிங்க் ஏதாவது இருந்தால் வாங்கிக்கோங்க. ஆ சரி. ஹலோ, நான் ஒரு ஆள் இருக்கிறேன், நீங்கள் மறந்து போயிடுவீங்க. எனக்கு பிடிக்காதான் எடுத்துருக்கீங்க. சரி ஓகே, கான் டப்ஸ் உங்களுக்கு பிடிக்க, எனக்கு பிடிக்காது. எனக்கு தெரிஞ்சு போச்சு, இங்கே மாதிரி நான் டம்மி பீஸ் ஆகிட்டு வச்சுருக்கிறாங்க. இவங்களுக்கு பிடிச்சதான் வாங்குறது, நம்மளுக்கு பிடிச்சதாக வாங்குறதில்ல. பிரசித்தியாவுக்கு வந்து ஃபைனல் டச் ஓடிட்டு இருக்கு. பிரசித்தியாவுக்கு இங்கே வந்து ஒரே டென்ஷன் ஆகுதா, ஏன்னா அவள் பிடிச்ச பாட்டா ஓடுதான் இங்கே உட்கார வச்சுட்டாங்கன்னு வந்து அவள் கடுப்பாக வரா. என்னை சீக்கிரம் விடுங்க விடுங்கன்னு. அழகா இருக்க ஏய் பிரசித்தியா, சூப்பராக இருக்கா பிரசித்தியா. ஆனால் வந்து டோக்கன் பக்கத்தில் வந்து லாட் நம்பரு, இன்னும் அப்படியே பண்ணிட்டு உங்களை ஆட விட மாட்டாங்க, பார்த்துக்குங்க. ஒன்றரை மணி நேரமாக கிளம்பிட்டு இருக்கீங்க, நீ உங்கள் அம்மா கூட சேர்ந்து. எப்படி இருக்க? சூப்பராக இருக்க. கண்ணை சுற்றி போடணும் உனக்கு. நீங்கள் போய் பிரசித்தியாவோட அவுட்ஃபிட் இது தான், கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிட்டா. அக்சசரிஸ்லாம் போட்டோன்னா சூப்பராக இருக்குது. ப்ராக்டிஸ் வேறு பண்ணிகிட்டு இருக்கான். ஹே, அவங்க மாஸ்டர் நல்லா ப்ராக்டிஸ் பண்ண சொல்லியிருக்காரு. எப்படி என்ன வேணும்? ஆடிட்டு வந்து சாப்பிட்லாம், அப்போ தான் சாப்பிட முடியும். ஆ ஆ பிரசித்தியாக்கு ரொம்ப ஜாலி. கடைசி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்லாட் நம்பர் டோக்கனை வந்து சரசு மிஸ் பண்ணிட்டா, அவங்க திருப்பி ரெஜிஸ்டர் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் பேசிகிட்டு இருக்கோம். லாஸ்ட் மினிட்டு ஹரிய அப்போ தான் இது கையில் கொடுத்துருந்தா சரசு மிஸ் பண்ணிட்டான். இப்போ வந்து வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. லாட் நம்பர் மிஸ் பண்ணனால பிரசித்தியாட்ட மறுபடியும் லாட் நம்பர் கொடுத்துட்டு பத்திரமா வச்சுக்கோ, ஆல் தி பெஸ்ட், சூப்பராக பண்ணுன்னு சொல்லி அவங்க சொல்லி கொடுத்துருந்தாங்க. பிரசித்தியா ரொம்ப கூலாக அதை வாங்கிட்டு டான்ஸ் ஆட கிளம்பிட்டா. பிரசித்தியா ஆட போகிறான், எனக்கு வந்து ரொம்ப நர்வஸாக இருக்கு. பிரசித்தியா எக்கசக்க எக்கசக்க எக்க
பிரசித்தியா ஆடி ஆடி எல்லாம் கலண்டே போயிருச்சு, மூச்சு வாங்குது பாருங்க. சூப்பரா, நான் நிறைய பேர் அப்ளாக்ஸ் பண்ணாங்க, சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கா. ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. ஜெயிச்சிருவியா? பிரசித்தியா டான்ஸ் ஆடி முடித்தோன்னே சூப்பராக டான்ஸ் பண்ண, ஸ்மார்ட்டாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அவளோட செல்ஃபியும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. ரொம்ப ஹாப்பியாகவும் ப்ரௌடாகவும் சித்தி அவளோட பர்ஃபார்மன்ஸை முடிச்சுட்டா. என்னமோ நாங்கள் ஆடிட்டு வந்த மாதிரி அவ்வளோ படப்படப்பு நெஞ்சுக்குள்ள வீடியோ எடுக்கிறப்ப ரெண்டு பேரும் அந்த பசங்க படத்தில் கை தட்டுவாங்க. அன்பு கரசு கமான் கமான்ற மாதிரி ஒரு பக்கம் நானும் ஒரு பக்கம் பிரசித்தியாகவும் கை தட்டி அவள் ஆட வச்சிட்டோம். எல்லாமே மறக்காமல் நெத்தி சுட்டிலாம் இப்படி போயிடுச்சு, அதெல்லாம் மைண்ட் பண்ணாமல் சூப்பராக அண்ணா. ஸோ இதுலேருந்து ஒரு இன்ஜினியர் வந்துட்டு பாருங்க, இன்னொரு 6 o'clock மேலே தான் ரிசல்ட்டு சொல்லுவாங்க. அது வரையும் நம்ம மொராசி சிட்டியை நம்ம சொந்த ஊராக கருதி அப்படியே ஊர் ஊராக சுற்றிட்டு இருக்கலாம். நாடோடி ஐட்டம் வர வர சம்போன்னு சுற்றிட்டு இருக்கலாமா? எங்கள் அக்கா வந்திருந்தாங்க, பிரசித்தியாவை என்கரேஜ் பண்ணி அவள் டான்ஸ் ஆடுறது பார்க்கணுன்னு இருந்தாங்களா. ஸோ எங்கள் அக்கா இவங்க சிட்டி வந்திருந்தாங்க, வந்து பார்த்து அவங்களும் என்கரேஜ் பண்ணி சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. பாப்போம், லேட்டஸ்ட் ஹோப் ஃபார் த பெஸ்ட் ஆஸ் யூஷுவல். நம்ம சப்ஸ்கிரைபர், மினி சப்ஸ்கிரைபர், சோட்டா சப்ஸ்கிரைபர்ஸ் ரெண்டு பேர் வந்து அக்கா நான் பார்ப்போம்க்கா உங்கள் சேனல்லாம் பார்ப்போம், ரொம்ப நல்லா பண்ணிருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. தேங்க்யூ. இந்த பாப்பா சூப்பரா டான்ஸ் ஆடிச்சு. இந்த பாப்பா ஆனதை நான் பாக்கல பிராங்கா. இந்த பாப்பா நான் சூப்பரா கடைசியில போட்டு தாக்கும் வரைக்கும் சூப்பரா ஆடிச்சு. உங்க பேர் என்ன பாப்பா? உங்க பேரு திண்டுக்கலா? வாங்க, நம்மளோட புகழ் திண்டுக்கல் தலப்பாக்கட்டு பிரியாணி வரைக்கும் பகிர்ந்துருக்கு. இதெல்லாம் சொல்லி கொடுத்து சொல்லல, அவங்களா சொல்றாங்க. அப்பனும் தீனி பண்டாரம் எண்ணெய் சாப்பிட்டுட்டே இருக்கேன்னு சொல்லுவீங்க, சாப்பிட்டுட்டே இருக்கீங்க. சாப்பாட்டு ராமன் எனக்கு வாங்கி கொடுத்தாங்களாம். அந்த கவர் எங்கன்னு கொஞ்சம் காட்டு சாமி. இல்ல இது இல்ல, மொத்த ஸ்நாக்ஸ் கவரும் ஒண்ணுமே இல்ல. இல்ல எனக்கு வாங்கிட்டு வந்தாங்களாமா, பாத்தீங்களா? பாருங்க, எங்க அத்தை வந்திருக்காங்க. எங்க அப்பாவோட உடன்பிறப்பு ஒரு வாரமா வரேன்ட்டு, காலையில வர மதியானம் வரேன்ட்டு, சாயங்காலம் கடைசியா வராங்க போய் பேசிட்டு. சரி, நாங்க டான்ஸுக்கு போயிட்டு வந்துடும். பிரசித்தியா வந்து பாருங்க, அடுத்த காஸ்டியூம்க்கு ரெடி ஆயிட்டா, கிளம்பலாமா? பிரசித்தியாவோட கேட்டகரி சோலோ கிட்ஸ்ல மட்டும் எத்தனை பேர் ஆடி இருக்காங்க? 100 பேர் ஆடி இருக்காங்க. ஐயோ, இவ கேட்டகரியில மட்டும், அதாவது இவ வந்து சோலோ டான்சர் அல்ல ஜூனியர், அதுல மட்டும் 100 பேர்னா யோசிச்சுக்கோங்க. இதுல ஜெயிச்சிட்டானா 100 ஒருத்தி வேற லெவல், 100 ஒருத்தி. ஸோ கண்டிப்பா இவ ஜெயிக்கணும்ன்ற வைப்ரேஷன் தான் எனக்கு ஃபுல்லா மனசுக்குள்ள அப்படியே பதிஞ்சு இருக்குது, காதல அந்த ஒளி ஒழிச்சுக்கிட்டே இருக்கு. லெட்ஸ் ஹோப் ஃபார் தி பெஸ்ட். நானும் அதுக்கு தான் பாத்துட்டு இருக்கேன். ஸோ பிரசித்தா பெஸ்ட் கொடுத்துருக்கா. நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் டிக்கெட்ஸ்க்காக. நம்ம ஃப்ரெண்டு வந்துட்டு இருக்காரு, டிக்கெட்ஸ்க்கு வாங்கிட்டு தான் உள்ள போகணும். ஈவினிங் ஈவெண்ட்டுக்கான ஸ்டேஜ் அவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்துச்சு. திருச்சியில் ஒரு ஈவெண்ட்டுனா அதுவும் பெரிய ஈவெண்ட்னா இங்கே தான் நடக்கும். லாஸ்ட்டாக ஏஆர் ரகுமானோட லைவ் கான்சர்ட் கூட இந்த ஏரியாவில் இந்த ஸ்டேஜில் தான் நடந்துச்சு. வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் இங்கே. இன்னும் ஈவெண்ட்டே ஸ்டார்ட் ஆகலை. வந்தோடனே சரஸுக்கும் பிரசித்தியாக்கும் பசிக்கு தான், ஷவர்மா வாங்கிட்டு வர சொல்லியிருக்காங்க. சரஸுக்கு பிரசித்தியாக வேணாண்டா, சரஸுக்கு மட்டும் ஷவர்மா வேணுமா? ஸோ ஷவர்மா வாங்கிட்டு இருக்கேன், வாங்கிக்கிறேன்னா கோச்சிக்குவோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கோல்டு டிக்கெட் எடுக்க சொல்லி இந்த ஈவெண்ட்காரங்க சொன்னாங்க. ஜோஸில் ரவுதேஸ் பிரதர் மூலியமாக நாங்கள் பிளாட்டினம் டிக்கெட் எடுத்துட்டோம். சிட்டி வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பான்சரில் விஐபி டிக்கெட் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ முன்னாடி போய் உட்காந்துடலாம், வீடியோ எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு சௌரியமாக இருக்கும். பிரசித்தி அவார்டு வாங்கினா வேற லெவலில் இருக்காங்க, செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். பார்ப்போம். மணி பத்திரையாச்சு, ஈவெண்ட் முடிஞ்சிருச்சு.
ஸோ பிரசித்தா ஜெயிப்பான் நாங்கள் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பிரசித்தா சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணால் ஆனதை பார்த்து க்ரௌடு அவங்க இருக்கவங்க எல்லாமே ஃபோட்டோ எடுத்து க்யூட்டாக பண்ண ஸ்மார்ட்டாக பண்ணேன்னு சொன்னாங்க. பட் எந்த ஃபேக்டரில் மிஸ் பண்ணாலும் தெரியல, கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் ஒரு பெரிய விக்ட்ரியை பண்ணுவா. ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி வந்து கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கா, ஸோ அவளை நான் சரி பண்ணிடுவேன். ஸோ இன்னொரு வீடியோவில் சந்திப்போம், ப்ரே பண்ண எல்லாத்துக்கும் நன்றி. ஆனால் தோல்வி வெற்றி எல்லாமே பார்ட் ஆஃப் லைஃப் தான். ஒரு குழந்தைக்கு வெற்றியே கிடைச்சிட்டு இருந்தாலும் வந்து சரியா இருக்கு. ஆமா, இந்த ரெண்டு தடி நீ வின் பண்ணிருக்க, அதுவே பெரிய விஷயம். இந்த தோல்வியில இந்த தோல்வியில இருந்து நிறைய லெசன்ஸ் கத்துக்கும், இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கரா இன்னும் வைடரா வந்து பெரிய சக்சஸ் ரீச் பண்ணுவா. இன்னொரு நல்ல சந்தோஷமான விஷயம் நடந்திருக்கு, அதை பத்தி கூடிய விரைவில் ஒரு அப்டேட்டோட நான் உங்களை சந்திக்கிறேன். டேக் கேர், பை பை, லவ் யூ ஆல் பார்ட்னர்ஸ். தோத்தா ஜெயிக்கணும்னு மட்டும்தான் தோணும், ஆனா அவமானப்பட்டா சாதிக்கணுன்ற வெறியே வருண்டா. வாழ்க்கையில சாதிக்கணும்னு நினைச்ச பல பேர் சின்ன வயசுல அவமானப்பட்டிருக்காங்க, தெரிஞ்சுக்கோ. தோத்தாலும் ஜெயிச்சாலும் முடிக்கே.